हेलो फ्रेंड्स वेलकम टू इधर नम्बर फैमिली यूट्यूब चैनल इन्हीं की पाक विनायकर चतुर्थी अने की ना विनायकर एपी रेडी पड़ेदा नहीं पाकपो सर वीडियो को मेरे को नम्बर चेनल सब्सक्रेबा मरकाम सब्सक्रेबा बिल्ले क्लिक पड़को अब ना पड़े वीडियोसोड़ एल नोटिफिकेशन वो सर वीडियो स्टार्ट पड़क और विनायकर तुदी मारे सोल्ड स्लोगन नम्बर आरमिकल मूषिकवागन मूदहस्त चामर कन्न विलंबित सूत्र वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक पाद नमस्ते। सो इत विनायकर वो मैरज विनायकर इनके ना वो विनायकर वांगलें विनायकर चतुर्थी अने की नान विनायकर वो रेडी पड़िटे इतकू ना विनायकर से अभी पारें वीडियो फुला पारें अस्ट वो एल विनायकर विनायकर सिले कुटी कुटी सिलेना अमेरि कुटी अवंत मंजल कुंम वे रेडी पड़िटे फर्स्ट एल इन विनायकर् मंजल वे अदक्रम कुम वेटे अदक रे पकम तोरण वो कटिक्रे पकम तोरण कटिया इतना कुत् वि रे चिंकटी वो मंजल कुंम ना मोदे फुला पूजा साम कलिया मोदे मंजल कुंम वे रेडी पड़िया रे कुछ वे वो फर्स्ट पोटर वो ऊदा नरग माले अरगंपू माले सारी एरकंपू माले इं रहा चिन्हा पोटर वरक माले विनायकर् वो वरक रोम पिड़कवा अनाल अदा अंगिया अब विनायकर् सामंदी पू वांग वचर विनायकर पूकर अलंक विनायकर् रोम पिड़ी अम्म विनायकर् से आमा मंजल वो मंज तूलको अंजक तनी से कलीम पद नम्बर वो मव रेडी पड़कल களிமண் இல்லைனா குழக்கட்டை செய்கிற அளவுக்கு தான் மாவு ரெடி பண்ணணும். நம்ம ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சுன்னா அதை நம்ம பண்ண முடியாதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் சேர்க்குற மாதிரி. ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு உருண்டை வச்சுட்டேங்க அது வந்து பேஸ். இந்த விநாயகர் வந்து நீங்களே வீட்ல எல்லாரும் செய்யலாம். இது ஈஸி தான். நம்ம விநாயகர் வாங்குறத விட இந்த மாதிரி நம்ம விநாயகர் செஞ்சு வச்சு வழி போட்றப்போ நமக்கு வந்து கூடுதலா ஒரு சந்தோஷம் கிடைக்கும் மனசுக்கு. அதனால தான் நான் செஞ்சேன். ஆனா வாங்குறது நல்லது தான். அந்த தொழிலாளர்களுக்கு அது ஒரு பயனுள்ளதா இருக்கும். அதையும் வாங்கிக்கோங்க. இந்தமாரியே செஞ்சு நீங்கள் சின்னதாக மஞ்சள் நார்மலாக மஞ்சள் பிள்ளையை பிடிச்சி வைப்போம் அதுக்கு பதில் இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்கும்.
அதுக்கு தொந்தி வச்சாச்சு. இது வந்து தலை முகம். இப்போ வந்து காது வைக்கிறோம். துதிக்கை வச்சாச்சு. இந்த காது இதெல்லாம் வந்து விழுந்துட்டே தாங்க இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. அது வந்து நம்ம தண்ணி வச்சு அதில் லைட்டாக தண்ணி தடவி நம்ம வந்து திருப்பி விட்டுட்டோன்னா அது அப்படியே நின்றுப்போம். ஸோ அது வந்து கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அது வந்து தண்ணி வச்சு நம்ம அந்த முகத்தோடு சேர்த்து பூசிட்டோன்னா அது வந்து விழுகாது. ஸோ நம்ம விநாயகர் ரெடி ஆகிட்டார். இப்போ அவருக்கு வந்து கண் அதெல்லாம் வச்சிடலாம். நான் வந்து இருக்கும் பூ இருக்கு இல்லையா அதோடய காம்பில் சும்மா கொஞ்சமாக குங்குமத்தை தொட்டு தான் நாங்கள் வச்சேன். துதிக்கையில் சின்ன வரிகள் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் கண்ணும் ரெண்டு கண்ணும் விநாயகருக்கு ஒரு சின்ன பொட்டும் வச்சேன். ஸோ பாருங்கள் விநாயகர் ரெடி ஆகிட்டார். நல்லா இருக்காருல பார்க்குறதுக்கே. உங்களுக்கு இந்த விநாயகர் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அவரோட வாகனமான மூஷிகனை நம்ம ரெடி பண்ணுறோம். அதாவது எலி. எனக்கு எலி வந்து சரியாக பண்ண தெரில. எதுவும் நான் எனக்கு வந்த அளவுக்கு நான் பண்ணி வச்சேன். விநாயகர் ஈஸியாக இருந்துச்சுங்க, ஆனால் அந்த எலி செய்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு எலி வரவே இல்லை. சரி ஏதோ ஒன்று எலி மாதிரி இருக்கட்டும்னு அப்புறம் வச்சுட்டேன், விட்டுட்டேன் அப்படியே. அது பார்த்தா பூனை மாதிரி இருக்கு. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். நான் சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறம் தாங்க ஒரு விஷயம் நோட் பண்ணேன், நான் செஞ்ச விநாயகரில். அது நீங்களும் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ விநாயகர் ரெடி ஆகிட்டார். அவருக்கு வந்து வெள்ளை இருக்கும் பூ வச்சுட்டு பூவும் வச்சுட்டேன். நம்ம எலி செஞ்சோலையா எலின்னு நம்பி அவருக்கும் ஒரு பூ வச்சாச்சு அவரோட வாகனத்துக்கு. ஸோ இந்த மாதிரி காதெல்லாம் வந்து கலண்டு வந்துச்சுன்னா நீங்கள் திருப்பி தண்ணியில் இது பண்ணிவிட்டு திருப்பியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கனால அதை நம்ம விழுந்துடும் காயக்காய. ஆனால் கொஞ்சம் நேரம் அது செட் ஆகிடுச்சுன்னா நின்றோம், அதுக்கப்புறம் விழுகாது. ஸோ விநாயகர் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு தேவையான எல்லாமே வச்சிடலாம். அருகம்புல் வந்து வாங்கியிருந்தேன் நான், அதை வந்து வைக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி சும்மா கழட்டி வச்சோன்னா அது வந்து பக்கத்தில் விளக்கெலாம் இருக்கிறதுனால பட்டுருன்னு சொல்லிட்டு திருப்பி அதிலேயே அருகம்புள்ளையே அப்படியே மூணு மாதிரி சுற்றி கட்டிட்டு வச்சேன். அது வந்து நம்ம விளக்கு மேலாம் படாது, கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அதுக்காக. ஸோ இந்த மாதிரி வைக்கிறப்ப விளக்குலலாம் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி படாது, கீழேயும் விழாது. நம்ம குட்டி விநாயகருக்கு தான் அருகம்புல் வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. எப்படி வைக்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறந்தான் ஒரு ஐடியா வந்துச்சு. நார்மலாக இந்த மாதிரி வச்சேன், பட் இது வந்து நிற்கல சரியாக, அதனால் அதையே ரெண்டாக கட் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி அதே மாதிரி அருகம்புள்ளே சுற்றி அவர் வச்சுட்டேன். இப்போ ஒரு கூட வச்சிடலாம்.
உட வச்சாச்சு அவருக்கு. இப்போ வந்து நம்ம வாங்கிட்டு வந்த பழங்கள் எல்லாத்தையும் அவருக்கு சேரலாம், படைச்சிடலாம். அவருக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கலாக்காய் அதெல்லாம் தான், நாகப்பழ நாவல் பழம் அதெல்லாம், அதுதான் அவருக்கு மெயின். இங்கே எப்பவுமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பழங்கள் எல்லாமே இப்போ படைச்சாச்சு, வச்சாச்சு. இப்போ நான் வாழைப்பழம் வைக்கிறேன், வெத்தலை பார்க்க வாழைப்பழம் அதில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எல்லாம் பழங்கள் எல்லாம் வச்சாச்சு. அப்புறம் கொழக்கட்டை செஞ்சுருந்தாங்க. இந்த பிடி கொழக்கட்டை தான் விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த பிடி கொழக்கட்டை நிறைய செஞ்சுருந்தேன். அப்புறமா பூரண கொழக்கட்டைகளில் வந்து அந்த சப்பையாக இருக்கு இல்லையா, அதுவும் மூட்டை மாதிரியும் செஞ்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் வச்சு விளக்கேற்றி விநாயகருக்கு பூஜையும் போட்டு முடித்தாச்சு. கொழக்கட்டை கூடவே பச்சை பயிறு காராமணி சுண்டல் போட்டு சுண்டல் மாதிரி அவிச்சு வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன்.